அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஸ்ஸஹாபத்தி ஜுந்தில்லாஹ் வ அஹ்லி பைத்திஹி மின்னில்லாஹ் அம்மா பஅத் ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் குர்ஆனில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் وَاعْتَصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا وَقَالَ تَعَالَى وَلَا تَنَازَعُوا فَتَفْشَلُوا وَتَذْهَبَ رِيحُكُمْ وَاصْبِرُوا إِنَّ اللَّهَ مَعَ الصَّابِرِينَ صدق الله العلي العظيم எங்கும் நிறைந்து ஏகமாய் பரிபூரணமாய் எங்கும் வியாபித்திருக்கும் ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும். மனிதனை மனிதனாய் வாழ செய்து கொண்டிருக்கும் நம் பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் திரு குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் இமாம்கள் இறைநேச செல்வர்கள் இந்த ஜுமாவுடைய நாளில் இங்கு கூடியிருக்கும் இனி வர இருக்கும் அனைவரின் மீதும் வல்ல நாயினின் வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கையானவர்களே, அல்லாஹு தஆலா தன்னை வணங்கக்கூடிய உம்மத்தாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஏற்றுக்கொண்ட சமுதாயமாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு எத்தகைய வணக்கங்கள் மூலமாகவும் வேறு எந்த வகையிலும் நாம் நன்றி கடன் செலுத்த முடியாது. நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை சிந்தித்து பார்க்கும்போது அல்லாஹ்வும் அவனது தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த வழிமுறையின்படி வாழச் சொல்லி இருக்கின்றார்களோ அதன் அடிப்படையில் வாழ்வதுதான் நம்மை தேர்ந்தெடுத்ததற்கான ஒரு கடைசி நிலையினுடைய ஈமானாக இருக்க முடியும். சங்கையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே ஒரு சமயம் பாதுகாப்பை பற்றி பேசும்போது உங்களுடைய ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு, ஒட்டகத்துக்கு பாதுகாப்பு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒட்டகத்தை கயிறு வச்சு கட்டி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் அப்படின்னா. இதில் இரண்டு செய்தி நமக்கு இருக்கின்றது. ஒட்டகத்தை கட்டுறது அப்படிங்கிறது உலக ரீதியான ஒரு செயல். அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவது என்பது மார்க்க ரீதியான செயல். மிக லகுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தருகின்றார்கள். ஒருத்தர் ஒட்டகத்தை கட்டாம யாரெல்லாம் இந்த ஒட்டகத்தை பாதுகாத்துக்க அப்படின்னு சொன்னால் அது ஒட்டகம் போயிடும். அதுக்கு அல்லாஹ் பொறுப்பாக முடியும்? நிச்சயமா முடியாது. இப்போ ஒட்டகத்தையும் கட்டி வைக்க வேண்டும். இப்போ கட்டி வச்சா போதுமா? அந்த விடத்தில் பாதுகாப்பு தேவை இல்லையா? பாதுகாப்பும் தேட வேண்டும். இந்த இரண்டும் சேர்ந்து இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு இடத்திலும் உலகத்தை விட்டும் தனிமைப்படுத்தி மார்க்கம் என்பதை மட்டும் இது மட்டும்தான் அப்படி இந்த இடத்திலும் சொன்னது கிடையாது. துறவரம் செல்வதை இந்த மனிதர்களுடைய வசிக்க கூடாது, தனியா ஒரு காட்டுக்கு போயிடுவோம் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. மக்களோடு மக்களாக இருந்து மனிதனாக புனிதனாக வாழ முடியும் என்று வாழ்ந்து காட்டியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் வாழச் சொல்லி இருக்கின்றார்கள். இஸ்லாம் அதைத்தான் நமக்கு காட்டி தந்திருக்கின்றது. சங்கைக்குரியவர்களே, இன்று நாம் பல்வேறு பிரச்சனைகளை இந்த சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இதற்கான தீர்வுகளை இந்த ஒட்டகத்தினுடைய இந்த ஹதீஸின் மூலமாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நாம் செய்யக்கூடிய இந்த அறவழி போராட்டங்களும் பல்வேறு நிலைகளில் நாம் செய்யக்கூடிய இன்று நாம் செய்யும் அந்த செயல்கள் அனைத்தும் ஒட்டகத்தை கட்டி போடுவதற்கான உதாரணம், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பதற்கான உதாரணம்,
இதனுடைய தீர்வு எங்கு இருக்கின்றது, இதனுடைய முடிவு என்ன என்பதை மார்க்க ரீதியாக ஆன்மீக ரீதியாக சிந்திக்கும் தருணத்திலும் நாம் இருக்கின்றோம். சங்கைக்குரியவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து அவர்களுடைய இத்தாத்தினும் வழிபடுதல் பின்பற்றுதல் இல்லாததன் காரணமாக இன்னைக்கு வழிபடுவதற்கும் வணக்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாத சமூகமாகி போனோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழிபடுங்கள் அப்படிங்கிறான் குர்ஆனில். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இதை விளங்காதவர்கள் நாயகத்துக்கு வழிபடக்கூடாது. வழிபடக்கூடாதுங்கிற தமிழ் வார்த்தை நம்ம தமிழ் பழக்கத்துல வழிபடுவது அப்படிங்கிறது மாற்று மத சகோதரர்கள் ஒரு கருத்தை வைத்திருக்கின்றார்கள். அதே விஷயத்தை நாம எடுத்துக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே இந்த ஆயத்துக்கு முரணான விளக்கத்தை எல்லாம் கொடுப்பதை பார்க்கின்றோம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இத்தாத்தோடு அவர்களுக்கு முழுமையாக வழிபடுவதோடு இருக்க வேண்டும். அவர்களை நாம் வணங்குவது கிடையாது. வணக்கம் என்பது அல்லாஹுக்கு, வழிபடுவது அப்படின்னா அவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்களோ நம்முடைய இந்த ஆறு அறிவை கொண்டு உரசி பார்க்காம பின்பற்றுவது என்பது வேற. பின்பற்றுதல் ஒன்று இருக்குதே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பின்பற்றுதல் அப்படின்னு வந்துச்சுன்னா அதில் அறிவு உரசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் நம்ம ஏத்துக்கிறோம், ஒரு கட்சி சார்பாகவோ இந்த உலகத்திலேயோ ஒருத்தரை பின்பற்றி நடக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல அவர் ஒரு செய்தியை சொல்றாரு, இதுக்கு முன்னாடி அவர் பேசின விஷயத்துல நமக்கு ஒரு அட்ராக்டிவ் ஏற்பட்டிருக்கும். இன்னைக்கு ஒரு புது கருத்தை சொல்றாரு, இப்ப நம்ம யோசிப்போம் என்னடா இந்த மனசு இப்படி சொல்றாரு, நமக்கு பொருந்தாம இருக்குது, இப்ப நம்ம இதை பின்பற்ற முடியாது. இப்ப பின்பற்றுதல் என்பது அங்க அறிவுக்கு வேலை வந்துடும். அறிவை கண்டு உரசி பார்த்து சரி சரி இல்லைங்கிற முடிவுக்கு நாம வருவோம். அது பின்பற்றுவதல். அதற்கும் மேலாக உன்னுடைய அறிவை ஒதுக்கி வைத்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ, அவர்கள் நான்கு ரக்காத்துன்னு சொன்னா நாலு ரக்காய், ரெண்டுன்னு சொன்னா ரெண்டு, மூணுன்னு சொன்னா மூணு, இது ஏன் ரெண்டு, இது ஏன் மூணு, இது ஏன் நாலு, இது அப்படி மாறி இருக்கலாமே. அறிவை கொண்டு உரசி பார்த்தால் அதுலதான் இன்றைய பல பிரச்சனைகளை இன்றைய சமுதாயம் பல்வேறு அமைப்புகளாக பிரிவுகளாக சிதைந்து போவதற்கு காரணம். இஸ்லாமிய மார்க்கம் கூறுபட்டதன் காரணம் நீண்ட பிரச்சனையா இருந்தாலும் ஒரே ஒரு செய்தி, அறிவை மார்க்கத்தில் உரசி பார்க்க ஆரம்பிச்சாங்க. குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ் கொடுத்திருக்கும் இந்த ஆறு அறிவு, இதை உரசி பார்ப்பதற்கு வேலை கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ்னா யார் என்றே தெரியாத, நம்முடைய கண்கள் பார்த்திராத ஒருவனை ஏற்றுக்கொண்டிருக்கும் நாம் அல்லாஹ்வை பார்த்திருக்கிறோமா? இல்லைங்க, நான் பார்த்தாதான் ஏற்றுக்கொண்ட முஸ்லீமே கிடையாது. அல்லாஹ் என்றால் யார் என்றே தெரியாத அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் யார் என்று காட்டி தந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரழியல்லாஹு சொல்லி தருவார்கள். ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த உதவி கேட்டு வருவாங்க, அல்லாஹ்வுக்காக உதவி செய்யுங்கன்னு சொல்லி உஸ்மான் ரழியல்லாஹு அவரிடம் சஹாபி நாயகம் அனுப்புவார்கள். அந்த சஹாபியும் போய் கேட்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க, அல்லாஹ்வுக்காக ஏதாவது நீங்க எனக்கு உதவி செய்வீங்களா சொல்ல சொன்னாங்க. அந்த சஹாபிக்கு கொஞ்சம் அள்ளி கொடுத்தார்கள். அந்த சஹாபி மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தேவையோ பெருசு, நான் ஒரு பெரிய கடன் சுமையில இருக்கிறேன், எனக்கு கொடுத்திருக்கிற வெகுமதி என்பது ரொம்ப கம்மி, இதை கொண்டு என்னுடைய தேவை நிறைவேறாது யா ரசூலல்லாஹ்னு சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் சொன்னேன்னு சொல்லி போய் கேளுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக நீங்க செய்வீங்களான்னு சொல்லுங்கன்னு சொன்ன போது அந்த சஹாபி போய் கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்கிறாங்க, என்னுடைய தேவை இவ்வளவு இந்த அமௌண்ட், அவர் என்ன சொன்னாரோ அதை விட மேலும் அதிகமாக கொடுக்கின்றார்கள். வந்த சஹாபிக்கு ஒரு யோசனை, இந்த இடத்தில் தான் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பிரிவுகளுடைய மைய புள்ளி இருக்குது. வந்த சஹாபிக்கு ஆறு அறிவு இருக்குல்ல, யோசிப்பாங்கல்ல, அவங்க கேட்டுறாங்க,
ஃபஸ்ட்டு நான் கேட்டேன், அல்லாஹ்வுக்காக கொடுங்க அப்படின்னீங்க, கொஞ்சம் அள்ளி கொடுத்தீங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களேன்னு சொல்லி கேட்டேன். என்னுடைய தேவைக்கும் மேலாக கொடுக்குறீங்களே, ஏன், என்ன காரணம்? நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே. அல்லாஹ்விற்கு மேலாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. அவர்கள் அஷ்ரஃபு பஷராவிலே கலீஃபத்துர் ரசூலாக மூன்றாவது கலீஃபாவாக இருந்தவர்கள், மிகவும் மகத்துவத்திற்குரியவர்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள், அவருடைய ஈமானில் கடுகுன்னு சொல்ல முடியாது, எந்த ஒரு இடத்திலும் நம்முடைய ஈமான் வராது. அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, அல்லாஹ் என்றால் யார் என்று காட்டித் தந்தவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் என்றால் யார், மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற எல்லா விஷயத்தையும் கற்றுத்தந்தவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்காக நான் கொடுக்கின்றேன் என்று சொன்னார்கள் என்றால், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரின் மூலமாக வந்தால் அது அல்லாஹ்வின் மூலமாக வருவதுதான். அவர்கள் சுயமாக எந்த ஒன்றையும் பேசியது கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றார், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலிருந்து சுயமாக எதையும் பேசியது கிடையாது. அவர்கள் பேசிய அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளது என்ற இந்த ஒற்றை இலக்கம் இருந்துவிட்டால் இத்தனை பிரிவுகளுக்கும் வேலை கிடையாது. சங்கக்கூடியவர்களே, நம்முடைய தலைப்பு இது கிடையாது. இன்று பல சமூகங்களாக பிரிவுகளாக நாம் பிரிந்திருப்பதற்கு காரணம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பின்பற்ற வேண்டுமோ, அந்த இதாஅத்துர் ரசூல், இதாஅத்து என்றாலே என்னவென்று தெரியாத சமூகமாக நாம் மாறிவிட்டோம். அதனால்தான் அல்லாஹ் இந்த சமூகத்தை சோதித்துக் கொண்டிருக்கின்றான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்புகளை, மேன்மைகளை, அவருடைய திருமுடியை, அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை விளங்கிய சஹாபாக்கள் தங்கள் தலைமையில் வைத்துக் கொண்டார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாபெரும் சஹாபி, எதிரிகள் நடுங்கக்கூடிய சஹாபி. காலித் ரலியல்லாஹு தலைமையிலே படை வருகின்றது என்றால் தோல்வி நிச்சயம் என்று எதிரிகள் முடிவு செய்வார்கள். இந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பின்னால் பல படைகளுக்கும் தளபதியாக இருந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களை தளபதி பதவியில் இருந்தும் எடுத்து விடுகின்றார்கள். காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு கட்டத்தில் மக்கள் பேசி விடுவார்கள், காலிது போருக்கு போனாலே வெற்றி நிச்சயம், காலிதுடைய தலைமையில் படை சென்றால் வெற்றி நிச்சயம் என்று மக்கள் தங்கள் எண்ணத்தை காலிதின் பக்கம் வைத்து விடுவார்கள். அல்லாஹ்வின் பக்கம்தான் எண்ணம் இருக்க வேண்டும் என்ற ஒரு சரியான காரணத்தை உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள். அந்த காலிது பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார், உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன, உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? நம்மள்கிட்ட ஏதாவது சின்ன ஒரு வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்டே வச்சுக்கோ, நான் அதை பண்ணேன், சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டேன், என்னுடைய உழைப்பு தெரியுமா, நான் எவ்வளோ எல்லாம் பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம பேசிடுவோம். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவருடைய தலைப்பாகையை கலட்டுகின்றார்கள், விரிக்கின்றார்கள், உள்ள ஒரே ஒரு ஷேரே முபாரக், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுடி உள்ளே இருக்கின்றது, என்னுடைய வெற்றியின் ரகசியம் இதுதான் என்று சொன்னார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் விளங்கி வைத்திருந்தார்கள். அல்லாஹ் அந்த சமூகத்திற்கு உயர்வை கொடுத்தான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் என்று விளங்காமல் ரசூலாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், அதற்கும் மேலாக விளக்கங்களை விளங்காத சமுதாயமாக இருக்கின்றோம். சங்கிக்குரியவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டுமோ, எப்படி அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டுமோ அதன்படி நடப்பதுதான் முதன்மையான தீர்வு. அவருடைய சிறப்புகளை பேசுவது, புகழ்களை படிப்பது, இது ஒரு செய்தி. இதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், இந்த ஆயத்தினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் நம்ம சொன்ன இவ்வளவு நேரம் பேசின செய்தி நல்லா சொல்றான் சொல்றான் மட்டும் சொல்லல, அல்லாஹுக்கு வழிபடுங்கன்னு சொன்னா உண்மை அல்லாஹே குர்ஆன சொல்லிட்டா பாருங்களேன், அத்தியாக தான் சொல்லியிருக்கான். இரண்டு மூணு இடத்துல அல்லாஹு தஆலா ரசூலஹு என்று சேர்த்து சொல்லுகின்றான். இது ஒரு இடத்துல வந்து வசனம் கிடையாது, இன்னும் சில இடத்துல இதே மாதிரி வருது. வத்தியமாக ரசூலஹு வலா தனாஸு,
நீங்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் முழுமையாக பின்பற்றுங்கள். வலா தனாஸ்அரு, உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள். ஃபதஃஷலு, அப்படி இந்த கருத்து வேறுபாடுகள் வந்துவிட்டால் நீங்கள் கோழைகளாகி விடுவீர்கள். வதன்ஹப ரீஹுக்கும், உங்களுடைய பலம் குன்றி போய்விடும் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இன்று உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சமூகமாக கிட்டத்தட்ட 56 நாடுகளில் இஸ்லாமிய நாடுகளாக இருக்கின்றது. 150 கோடி அளவில் இஸ்லாமிய சமூகத்தினுடைய எண்ணிக்கை இருக்கின்றது. பொருளாதாரத்திலே பெட்ரோல் தான் இன்னைக்கு மையம். உலக பொருளாதாரத்தினுடைய மையமே பெட்ரோலை வச்சுதான் இயங்குது. அந்த பெட்ரோலையும் அல்லாஹ் இந்த சமூகத்திடத்தில் தான் கொடுத்து இருக்கின்றான். இன்னொரு செய்தி சொல்றாங்க, நாம் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய பெர்ஃபியூம் அதுல 70% இஸ்லாமிய நாடுகளிடத்தில் அங்கதான் உற்பத்தி ஆகுது. இப்படி பொருளாதார ரீதியாக எல்லா வளங்களையும் செல்வத்தையும் இந்த சமூகத்திடத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆனால் நம்மிடத்தில் ஒற்றுமை என்பது கிடையாது. வீடுகளை எடுத்துக்கிட்டால் வீடுகளுக்கு மத்தியில் சண்டை, ஒரு வீட்டுக்காரருக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் சண்டை. நாடுகளை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் சண்டை, ஒருத்தவரை அடிச்சா இன்னொருத்தர் ஏன்னு கேட்க மாட்டாங்க. இன்று அப்படி ஆரம்பித்த பிரச்சனையை ஆப்கானிஸ்தான் ஆரம்பிச்சு ஈராக்கில் போய் தொடர்ந்து இஸ்லாமிய நாடுகளுடைய வீழ்ச்சி என்பதும் கடுமையான அவர்களுக்கான சோதனைகளும் அதிகமாகி கொண்டிருக்கின்றது. சங்கைக்குரியவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறை என்ன? நம்முடைய உடம்புல காய்ச்சல் வந்தால் எங்கே வலிக்கும்? காய்ச்சல் வந்தால் ஏதாவது இடத்துல வலிக்கும் அப்படியா? காய்ச்சல் வந்துட்டா உடல் முழுவதற்கும் நோவினை ஏற்படும். நம்முடைய கால் நடந்து போகும், வாய் போய் மெடிக்கல சொல்லணும், காய்ச்சல் அடிக்குதுங்க மாத்திரை கொடுங்கன்னு கேட்கும். கையை காசு நீட்டி கொடுத்துட்டு பொருளை வாங்கும், தண்ணி எடுத்து கொடுக்கும். அப்போ ஒரு சின்ன ஒரு நோய்க்காக உடல் முழுவதும் வருந்துகின்றது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனைத்தான் உதாரணமாக சொன்னார்கள். நாம் அனைவரும் எங்கேயோ ஒரு நாட்டில் இருக்கலாம், ஏதோ ஒரு பிரிவில் இருக்கலாம், ஆனால் இஸ்லாம் என்ற அந்த ஒரு விஷயம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கின்றது. எங்கு யாருக்கு பாதிப்பு அடைந்தாலும் நம்முடைய மனது குறைந்தபட்சம் வலித்தால் தான் நாம் முஸ்லீம். ரொம்ப குறைஞ்சது, எங்கேயோ யாருக்கோ நடக்குதுங்க, நம்ம என்னங்க செய்ய முடியும், அவங்க விதி அது என்றெல்லாம் நினைப்பவர்களும் இருக்கின்றார்கள். இன்னும் மேலே சொல்லணும் அப்படின்னா, அல்லாஹு அலம், அல்லாஹ் தான் அறிஞ்சவன், அவங்க என்ன தப்பு செஞ்சாங்களோ தெரியல, அல்லாஹ் அவங்கள தண்டிக்கிறான், அது அவங்களுக்கு என்று நினைப்பவர்களும் உண்மையில் இருக்கின்றார்கள். எங்கு முஸ்லிம்களுக்கு பாதிப்படைந்தாலும் அதை நினைத்து வருந்த வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கைக்குரியவர்களே, அப்படியெல்லாம் இல்லாமல் இருந்ததன் காரணமாகத்தான் இன்று அந்த சோதனைகள் நம்மை தொட்டிவிட்டது. அந்த சிந்தனைகளும் கவலைகளும் இல்லாததன் காரணமாக அல்லாஹ் நமக்கும் இந்த சோதனையை கொடுத்து பார்க்கிறான். அங்கு உள்ள மக்களுக்கு அந்த பாதிப்பு இருந்துச்சு, இன்று உனக்கும் அதை கொடுக்கின்றேன் என்று பிரச்சனையை கொடுக்கல, பிரச்சனையை தொட்டுதான் வச்சிருக்கிறான். தொட்டதற்கே நம்மால் தாங்க முடியவில்லை. தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை எல்லாம் இந்த தமிழ்நாட்டிலே காப்பாற்றி வைத்திருக்கின்றான். எத்தனை சுகங்களை சொன்னாலும் அது ஈடாகாது. நாம் எத்தனை ஜசாக்கு முல்லா என்று அல்லாஹ் இருக்காங்க நாம் சொன்னாலும் ஈடு இணை கிடையாது. நாம் இங்கு நிம்மதியாக இருக்கின்றோம். மற்ற மாநிலங்களில், வட மாநிலங்களில் பார்க்கக்கூடிய செய்திகள் மிகவும் அச்சத்தை கொடுக்கின்றது. சங்கைக்குரியவர்களே, நாம் எப்படி நடக்க வேண்டும்? இதற்கான தீர்வுகள் என்பது நாட்டளவிலே மாநில அளவிலே சிந்திப்பது என்பது வேறு, முதலில் மஹல்லா அளவில் நாம் சிந்திக்க வேண்டும், நம்முடைய தெரு அளவில் நாம் சிந்திக்க வேண்டும். அதைத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டாரின் உரிமை என்ற பெயரிலே நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அண்டை வீடு என்பது பக்கத்து வீடு மட்டும் கிடையாது, அதற்கு அடுத்தடுத்து இருக்கும் வீடுகளையும் குறிக்கும், நாம் வசிக்கும் மஹல்லாவையும் குறிக்கும்.
நமக்குள் நாம் இருக்கும் பகுதிக்குள் பல்வேறு பிரச்சனைகளையும் அல்ல அதையும் ரொம்ப அழகா சொல்லி தருவார். உங்களிடத்தில் ஹக்கு இருக்கின்றது, இஸ்லாம் என்ற சத்தியம் நம்மிடத்திலே இருக்கின்றது. இது அனைத்தையும் வைத்துக் கொண்டு உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகளும் சச்சரவுகளும் வருகின்றது என்றால் அதற்கு காரணம் ஒருவருக்கு இன்னொருவர் மேல் பொறாமை. ஒருத்தவர் ஒரு விஷயம் வசதியை வந்துருச்சா அவரை பார்த்து அவனுக்கு அது கிடைச்சிருச்சு. மனிதனுடைய இயல்பு இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. இவர் மேல போயிட்டாரு, இவருக்கு இந்த போஸ்ட் கிடைச்சிருச்சு, இவர் இந்த வெது வாங்கிட்டாரு என்ற தனக்கு கிடைக்கவில்லை என்ற பலகீனமான எண்ணம் பொறாமையாக மாறுகின்றது. அது சண்டைகளாக குரோதங்களாக முடிகின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், உங்களிடத்தில் தெளிவான விஷயங்கள் இருந்தும் பொறாமையின் காரணமாக நீங்கள் சண்டை சச்சரவோடு இருக்கின்றீர்கள் என்று குறிப்பிடுகின்றான். சங்கைக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு அடிப்படையான ஒற்றுமைகளை நமக்கு வலியுறுத்தி தருகின்றது. இஸ்லாத்துடைய இபாதத்துகளை எடுத்து பார்ப்போம், தொழுகின்றோம், அந்த தொழுகையெல்லாம் நமக்கு ஜமாஅத்தாக ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. தொழுகையை அவங்க வீட்டில் உட்காந்து தொழுதுட்டு போயிடலாம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கற்றுத்தரவில்லை. எல்லாரும் ஒன்றை ஒரு இடத்திலே ஒன்றிணைய வேண்டும். இங்கு பணக்காரர் ஏழை, வெள்ளையா இருக்கிறவர் கருப்பா இருக்கிறவர், முதலாளி தொழிலாளி, எந்த வேறுபாடும் கிடையாது. ஒரு கடையில வேலை பார்க்கிற தொழிலாளியும் ஓனரும் வந்தாலும் தொழிலாளி முதலாவதாக ஒழுச்சியது உள்ளே வந்து முதல் சப்பனை நின்றார், முதலாளி அவருக்கு கீழே இரண்டாவது சப்பனை நிற்கிறது, இங்கு எந்த வித்தியாசமும் கிடையாது என்ற சமத்துவத்தை, இந்த சமூக ஒற்றுமையை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார். அப்படி கூட்டுத் தொழுகையாக ஜமாஅத்தோடு தொழுபவருக்கு 25 மடங்கு நன்மை என்று குறிப்பிடுகின்றார்கள். அதிலும் வாரத்திற்கு ஒரு முறை ஜும்ஆ தொழுகையை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். ஒருத்தர் ஜும்ஆவே தொழுகல, இந்த கூட்டுத் தொழுகையில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தொழக்கூடிய தொழுகைக்கு வரல, அவருக்கு ஜும்ஆவே கிடையாது, அவர் லொஹர் தான் தொழுதுக்கணும். இப்ப ஜும்ஆ தொழ வேண்டும் என்றால் எல்லோரும் ஒரு இடத்தில் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்தி தருகின்றது. சங்கைக்குரியவரே, இந்த இபாதத்துகளும் கூட ஒற்றுமையை வலியுறுத்துகின்றது. ஹஜ்ஜுக்கு செல்லுகின்றோம், உலக நாடுகள் லட்சக்கணக்கான மக்களை நாம் கூடுகின்றார்கள், எவ்வளவு பெரிய விஷயம். அதிலும் உலக ஒற்றுமையை, சமூக ஒற்றுமையை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுகின்றது. அங்கு எந்த நிற வேற்றுமைகளுக்கும், பணக்காரர் 2000 ரூபாய் சட்டையும் ஏழையா இருக்கிறவன் 500 ரூபாய் சட்டையும் போட முடியாது, எல்லாருக்கும் ஒரே ஆடைதான். தன்னுடைய செல்வ செழிப்பை எங்கே வெளிப்படுத்த முடியாது. ஏழைக்கும் பணக்காரருக்கும் ஒரே நிறத்திலான ஒரே மாதிரியான ஆடை. இந்த ஒற்றுமையை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுகின்றது. இன்னும் மேலே சொல்ல வேண்டும் என்றால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நுபுவத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக பல்வேறு குழுக்களாக பிரிவுகளாக அன்று வாழ்ந்த மக்கா காபிர்கள் பிரிந்தார்கள் என்பது வரலாறு. பல சமூகங்களாக பிரிந்து கிடந்தவர்களை ஒரே சமூகமாக ஒற்றுமையாக்கி காட்டினார்கள். மதினாவுக்கு வருகின்றார்கள், அவுஸ் ஹஸ்ரத் என்ற 2 பிரிவினர் இருக்கின்றார்கள். நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஆயத்து, வஅஸ்ஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, ஒற்றுமை இன்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆயத்து தெரியாதவன் நிச்சயமா இருக்க முடியாது. சில இடத்துல நம்ம கூட சொல்லாலே சொல்லியிருக்கேன் பாருங்க, வஅஸ்ஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, ஒற்றுமை இன்னும் கயிற்றை பற்றி பிடிச்சுங்கன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம பேசுவோம். இந்த ஆயத்து எப்போது இறங்கியது, இந்த ஆயத்து இறங்கியதனுடைய காரணம் என்ன என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் வரலாற்றிலே விளக்கி சொல்லும் போது, சங்கைக்குரியவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள். அங்கே அவுஸ் ஹஸ்ரஜ் என்று 2 பிரிவினர்களாக பல 100 ஆண்டுகளாக சண்டையிட்டு சமூக ரீதியாக சந்ததிகளாக அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரையும் ஒருவராக சகோதரர்களாக மாற்றி விடுகின்றார்கள். இதை பார்த்த யூதர்களுக்கும் அங்கு வாழ்ந்த மற்றவர்களுக்கும் பொறாம, என்னடா இத்தனை வருஷமா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களே, விடக்கூடாது. ஒரு சமயம் ரெண்டு பேருமே 2 பிரிவை சார்ந்தவர்களும் சகாபிகளாக ஒன்றிணைந்து ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல இவ்வளவு கைஸ் அப்படின்னு ஒருத்தன் வர்றான், வந்து ஒரு யூதனை கூப்பிடுறான், ஒரு யூத வாலிபனை கூப்பிட்டு,
தான் இவ்வளோ நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, விடக்கூடாது. அப்போ அவங்க காலத்தில் ஒரு கடுமையான போர் ஒன்று நடந்துச்சு. அந்த போரை நீ இப்போ என்ன செய்ய, அவர்களுக்கு மத்தியிலே நீ நினைவுபடுத்து. அந்த போரில் ரெண்டு தரப்புலேருந்தும் பெரிய ஒரு சேதாரம் ஏற்பட்டுச்சு. அந்த போரை பற்றி நீ அவங்கள்ட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அந்த யூதம் அந்த சொன்னோடனே அந்த போகிறான். இது மாதிரி அந்த போர் நடத்த, அந்த போரில் யார் ஜெயிச்சிங்க, பெரிய போராக நடந்துச்சு, அதில் அவுஸ் நீங்கள் ஜெயிச்சிங்களா, ஹசரஜ் நீங்கள் ஜெயிச்சிங்களா, என்னதான் இருந்தாலும் மனிதனுக்குள்ள ஒரு குணம் இருக்குல்ல, உடனே இவங்க சொன்னாங்க நாங்கள் தான் ஜெயித்தோம், இவங்க சொன்னாங்க நாங்கள் தான் ஜெயித்தோம், அப்படி ஆரம்பித்த வாய் சண்டை கை சண்டையாக போய் வால் எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. செய்தி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செல்லுகின்றது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக வந்தாங்க. வந்த இடத்துல அவுஸ் ஹஸ்ரஜ்னு அழைக்கல, யா மஆஷிரல் முஸ்லிமீன், யா மஆஷிரல் முஸ்லிமீன், முஸ்லீம் சமூகமே அப்படின்னு அழைக்கிறாங்க. எல்லாரும் அந்த இடத்திலே மனம் வருந்தி வேதனைப்படுகின்றார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், ஒற்றுமை இன்னும் அந்த கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியில் எந்த வேறுபாடும் இல்லை என்ற வசனத்தை இறக்கினான் என்றால், எந்த சமூகம் பிரிந்து கிடந்ததோ ஒற்றுமையாக்கத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். ஆனால் அவர்கள் ஏற்படுத்திய அந்த ஒற்றுமை இன்று நம் இடத்திலே பிரிந்து போய் பல்வேறு பிரிவுகளாக நாம் பிரிந்து கிடக்கின்றோம். சங்கக்கூடியவர்களே, அல்லாஹ் இந்த சமூகத்தை காப்பாற்ற வேண்டும், இனியும் நாம் அதில் கவனம் செலுத்தவில்லை என்றார். இது இனியும் நமக்கு மத்தியில் இந்த வேறுபாடுகள் இருந்தால் இன்னும் பல சோதனைகள் நாம் சந்திக்க வேண்டி இருக்கும். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தில் எத்தனைய ஒற்றுமை ஏற்படுத்தினாங்க. பிலால் ரதியல்லாஹு அவர்கள் அடிமை, இந்த அடிமை என்பது அங்கு கிடையாது. அபூபக்கர் ரதியல்லாஹு பெரிய கோடீஸ்வரர், இருவரும் சமம். சல்மான் ரதியல்லாஹு அவர்கள் வேறு நாட்டிலிருந்து வந்தவர்கள், பாரிஸ் நாட்டிலிருந்து வந்தவங்க. அவர்களும் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதியல்லாஹு அவர்கள் மதீனாவிலே உள்ள மக்காவை சார்ந்த மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர சஹாபியும் ஒன்று. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவர்கள். அந்த ஆடு மேய்க்கக்கூடிய சஹாபியும் பணக்கார சஹாபிகளும் ஒன்று என்ற சமத்துவத்தை, ஒற்றுமையை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்றால், அந்த ஒற்றுமை நம்முடைய உள்ளத்திலும் வர வேண்டும். இது பேச்சிலோ கேட்பதிலோ கிடையாது, உள்ளத்தில் நுழைந்து நம்முடைய செயல்களில் வெளிப்பட வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே இறுதி பேருரையிலே சொன்னார்கள், இஸ்லாத்திலே கருப்பாயிருப்பவரும் வெள்ளை நிறத்தவரும் சமம், எந்த பிரிவும் கிடையாது. அரபி நாட்டை சேர்ந்தவரும் அரபு நாடு அல்லாதவர்களும் இருவரும் சமம் என்ற இரண்டு பிரச்சனைகள் அன்னைக்கு இருந்துச்சு. இந்த இரண்டு பிரச்சனைகளையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடை தெரிந்தார்கள். நம்முடைய காலத்தில் எத்தனை பிரிவுகளும் பிரச்சனைகளும் இருக்கின்றதோ அவற்றை கலைந்து முஸ்லீம் என்ற ஒரு நிலையில் நாம் ஒன்றுபட்டால்தான் நமக்கான பாதுகாப்பு கிடைக்கும். சங்கக்கூடியவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி இந்த ஒற்றுமை சஹாபாக்களிடத்தில் எப்படி இருந்தது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ரஹமாகும் பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள், ஒருவருக்கொருவர் அன்பை பாராட்டுவார்கள். இப்போ சமூக ஒற்றுமை எப்படிங்க ஒற்றுமையா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும் பேசுறது எப்படி ஒற்றுமையாக இருப்பது, ஒருவருக்கொருவர் நம் அன்பை முதல்ல வெளிப்படுத்தணும். அடுத்தவர்களிடத்துல பார்த்தா ஒரு புன் சிரிப்பை சிரிக்க வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியில் அன்பு ஏற்பட வேண்டுமா, உங்களுக்கு சுவனம் கிடைக்க வேண்டுமா, உங்களுக்கு சுவனம் கிடைக்க வேண்டுமா, உங்களுக்கு மத்தியில் அன்பு இருக்க வேண்டும், உங்களுக்கு மத்தியில் அன்பு ஏற்பட வேண்டுமா, ஒருவருக்கொருவர் அப்ஷு சலாம், சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள், அவர்தான் சலாம் சொல்லணும், நம்மையும் சலாம் சொல்லணும் என்று இருந்தால் அவரிடத்திலே பெருமை இருக்கு. பெருமை இல்லவர் தான் அப்படி நினைப்பார். பணம் காசு இருக்குதோ இல்லையோ, பதவியில் இருக்கின்றோம் இல்லையோ, நாம் முந்திக் கொண்டு சலாம் சொல்ல வேண்டும். சலாம் சொல்வதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரியும் மினல் கிப்ரி, பெருமையை விட்டு நீங்கியவன் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஒற்றுமையுடைய அடிப்படை சலாத்தில் இருக்கு. சலாம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம், இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதும் கூட ஒரு ஒற்றுமையை வலியுறுத்தி சொல்கின்றது. பல கோஷங்கள் பல இடங்களில் பல வார்த்தைகள் இருந்தாலும் ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான ஒரு வாழ்த்து துவா செய்தி என்றால் அஸ்ஸலாமு அலைக்கும்.
ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அனைவரும் ஆளுக்கு ஒரு கோஷம் போட முடியாது. நான் இதை சொல்லுவேன் என் நாட்டில இருந்து, இல்ல இந்த நாட்டில் நான் இந்த கோஷத்தை சொல்லுவேன், யாரும் சொல்ல முடியாது. அனைவருக்குமான ஒரே கோஷம் லப்பைக், லப்பைக் என்ற அந்த ஒற்றை வார்த்தையை தான் அல்லாஹ் உலகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் பொதுவானதாக குறிப்பிடுகின்றான். இப்படி ஒவ்வொரு வார்த்தையிலுமே சின்ன சின்ன விஷயத்திலும் கூட ஒற்றுமையை வலியுறுத்தும் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் எத்தனை, இப்ப நம்ம பேசுற விஷயம் ஏதோ கொள்கை ரீதியான பிரிவுகளை மட்டும் கிடையாது, குடும்ப ரீதியான, நம்முடைய நட்பு ரீதியான, தொழில் ரீதியான, நாம் வாழக்கூடிய பகுதியை தெரு, பல்வேறு பிரச்சனைகளை, பல்வேறு பொறாமைகளை, பிரிவுகளை மனதுக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு உதாரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் தான். எப்படிப்பட்ட ஒற்றுமையோடு வாழ்ந்தார்கள் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? வாழக்கூடிய சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அழைக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒருத்தர் போறாங்க, யார் சொல்லலாம், நாங்கள் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, பசியாக இருக்குது, சாப்பிடுவதற்கே வழி கிடையாது என்று சொல்லுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போகிறாங்க, அவருடைய மனைவி இடத்துல கேட்குறாங்க, வீட்டில் நம்ம வீட்டில் தான் சாப்பிட்றதுக்கு இருக்கிறாங்க யார் சொல்லலாம், வீட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணி தான் இருக்குது யார் சொல்லலாம், மற்றொரு வீடு வீட்டில் கேட்குறாங்க, அவருடைய மனைவி மாறு இடத்தில் இருக்கின்றார்கள், உண்மையில் யார சொல்ல நம்முடைய வீட்டில் எதுவும் கிடையாது, தண்ணி தான் இருக்கின்றது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சொல்கிறாங்க, இந்த சஹாபியை யார் விருந்தாளியாக அழைத்து செல்வதுன்னு சொன்னபோது அபு தல்ஹா நான் அழைத்து செல்கிறேன் யார சொல்லலாம், வீட்டுக்கு நேரம் அழைத்து செல்கிறாங்க. அங்கே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். வந்திருக்கக்கூடியவர் நம்முடைய விருந்தாளி கிடையாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருந்தாளி. ஆயத்தை எப்படி வழங்கி வச்சிருக்காங்க, உதாரணம், வந்திருப்பவர் நம்முடைய விருந்தாளி கிடையாது, நாயகத்தினுடைய விருந்தாளி, நாம் மிகவும் கண்ணியப்படுத்த வேண்டும் சொன்ன போது அந்த அம்மா சொல்றாங்க, நம்முடைய குழந்தைகள் சாப்பிடுறதுக்கு தான் இங்க சாப்பாடு இருக்குது, நம்முடைய குழந்தைகள், நம்ம ரெண்டு பேருக்கு சாப்பாடு கிடையாது, நம்ம புள்ள சாப்பிடுற சாப்பாடு தான் இருக்குது. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, புள்ளை அப்படியே தாளாட்டி தூங்க வச்சுது, அவங்க சாலாட்டி பிள்ளைய தூங்க வச்சிடறாங்க, குழந்தை பசியோடு தூங்கி விடுகின்றது, விளக்க ஆன் பண்றாங்க, தூங்க வைக்கிறாங்க, கொஞ்ச நேரத்துல சாப்பாடு வைக்கிறாங்க. அந்த பக்கம் அந்த வந்த விருந்தாளி ஏத்த மாதிரி அபூதுல் ஹாரதியெல்லாம் அந்த பக்கம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அப்படியே கண்ணை காட்டுறாங்க, அவங்க விளக்க அணைச்சிடறாங்க, விளக்க ஊதி அணைச்சிடறாங்க. அந்த சஹாபியும் தட்டிலிருந்து எடுத்து சாப்பிடுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் தட்டிலிருந்து சாப்பிடுற மாதிரி பாவனை பண்றாங்க, பார்க்குற சஹாபிக்கு சாப்பிடுற மாதிரியே தெரியுது, இருவருமே சாப்பிடவில்லை, இருக்கிற சாப்பாடை அள்ளி அள்ளி அந்த சஹாபிக்கு வைக்கிறாங்க. அவர் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த வீட்டில் இரவு தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு வந்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் மிகவும் பூரிப்படைந்தான். நேற்று ஒரு சம்பவம் நடந்தது, அல்லாஹ் அதை பற்றி ஒரு ஆயத்தை இறக்கிட்டான், அல்லாஹ் இந்த சம்பவம் சம்பந்தமாக ஒரு வசனத்தை இறக்கி விட்டான், தாங்கள் பசியோடும் கஷ்டத்தோடும் இருந்தாலும் மற்றவர்களை கண்ணியப்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் கூறி படைந்து வசனத்தை இறக்கினான் அபு தல்ஹா உங்கள் விஷயத்தை என்று சொன்னார்கள் என்றார். இதுதான் ஒற்றுமையுடைய மையப்புள்ளி. சங்கக்கூடியவர்களே, நாம் இருக்கும் பகுதியில் நம்முடைய சகோதரர்களுக்கு என்ன உதவிகள் செய்ய முடியுமோ, எங்கோ யாருக்கோ செய்வது இரண்டாவது, நம்முடைய பகுதியில் நம்முடைய கண் முன்னே நடக்கும் விஷயங்களுக்கான தீர்வுகளை நாம், பிரச்சனைகளை நம்மால் முடிந்தால் தீர்வு கொடுப்பது, நம்முடைய பகுதியில் வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்மால் முடியுமா படிக்க வைப்பது, எந்தெந்த வகையில் நம்மால் உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய முடியுமோ நாம் செய்து வருவது. குறிப்பாக இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகளை மார்க்கத்தோடு வளர்ப்பது. இன்னும் ஒரே ஒரு செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே நிறைய நீதிபதிகள் இருந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் நீதிபதிகளாக இருந்தார்கள். நம்முடைய குழந்தைகளை, எதிர்கால சமூகத்தை நன்றாக படிக்க வைப்பது. அன்று உலகம் முழுவதும் இஸ்லாத்துடைய ஆட்சி அதிகாரம் பரவி இருந்ததென்றால், அதிகாரத்தில் இஸ்லாம் இருந்தது, உலகம் முழுவதும் பரவியது. சங்கக்குரியவர்களே, நம்முடைய குழந்தைகளை நல்ல படிப்புகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். குறிப்பாக இன்று அதிகாரத்திற்கு வரக்கூடிய படிப்புகளை படிப்பதற்கான நீயத்துகளை ஏற்படுத்த வேண்டும். இன்னும் நீண்ட நிறைய செய்திகள் இதற்குள் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் நீதிபதிகளாக இருந்தாங்கன்னா அங்கே வக்கீல்களாகவும் அவர்கள் இறங்கி இருக்கின்றார்கள். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் வக்கீல்னால கூடாது, வக்கீலாம் படிக்கக்கூடாது, அந்த பொய் பேசுவாங்க. இப்படி எல்லாரும் இருப்பதன் காரணமாக நமக்கு வாதாடுறதுக்கு வக்கீல் இல்லை, நம்முடைய பிரச்சனைகளே பேசுறதுக்கு சரியான வக்கீல் கிடையாது, நமது வக்கீலுக்கே படிக்க ஒரு சில விஷயத்தை நாமளே முடக்கி வச்சிடறோம், நம்ம அதில் படிக்கக்கூடாது.
நமக்கு யார் இன்னைக்கு பேசுறதுக்கு எங்க சமூகம் இருக்கின்றது? தங்கக்கூடியவர்களே, வரக்கூடிய சமுதாயங்களை நாம் வசதியானவர்களாக வளர்ப்பதை விட நமக்கான பாதுகாவலர்களாக, நம்முடைய காலத்திற்கு அது வரக்கூடிய நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு சரியான கல்வியை கொடுக்க வேண்டும். அந்த கல்வி சுயநலத்தினுடைய டாக்டருக்கு படிக்கிற அவர்களுக்கான வசதியான தேவையாக இருக்கக்கூடாது, சமூகத்திற்கான தேவையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்துன் நபியிலே, மஸ்ஜிதுன் நபவியிலே மார்க்கத்தையும் சொன்னார்கள், உலக அரசாட்சியையும் செய்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த சமூகம் மார்க்கத்திலும் சரியாக இருக்க வேண்டும், உலகத்திலும் நம்மை சரியாக பாதுகாப்பாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நாம் பேசக்கூடிய விஷயங்கள் வார்த்தைகளுக்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கைக்காக என்பதை உணர்ந்து கொண்டு நம்முடைய இல்லங்களிலும் நாம் வசிக்கும் பகுதிகளிலும் நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாமிய வாழ்க்கையாக, இஸ்லாமிய சமூகமாக வாழ்வதற்கான மாற்றங்களை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹு தஆலா இந்த சமூகத்தை பாதுகாப்பான சமூகமாக அருவானாக, இந்த சமூகம் முழுவதற்கும் ஒற்றுமையை தருவானாக, இந்த சமுதாயம் முழுவதற்கும் அவருடைய பாதுகாப்பையும், அவருடைய உடைமைகளுக்கும், அவருடைய வியாபார ஸ்தலங்களுக்கும் அவருடைய எல்லா வகையான பாதுகாப்பையும் அல்லாஹு தஆலா வழங்கி அருள்வானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.